நாங்கள் நோன்பு காலத்தில் நீரிழிவு நோயாளிகள் மருந்துகளை எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும் என்ற தொடரில் இரண்டாவதாக இன்சுலின் பாவிக்கும் நோயாளிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு மருந்துகளை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை இங்கு கலந்துரையாடுவோம். இதில் இன்சுலின் எனும்போது இதில் இரண்டு வகையான நோயாளிகள் இருப்பார்கள். டைப் 1 டயபிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கட்டாயம் வாழ்நாள் முழுக்க இன்சுலின் மாத்திரம் பாவிக்கக்கூடிய நோயாளிகள் இருப்பார்கள். அதே நேரம் டைப் 2 டயபிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது வில்லைகளை பாவிக்கக்கூடிய தன்மை இருந்தும் சில வேளைகளில் காலம் செல்ல செல்ல இன்சுலின் தேவைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நோயாளிகளும் இருப்பார்கள். பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் டைப் 2 நோயாளிகள் தான் கூடுதலாக இருப்பார்கள். டைப் 1 நோயாளிகள் மிக மிக குறைவு. பொதுவாக டைப் 1 நோய், டைப் 1 டயபிட்டிஸ் இளம் வயதில் ஏற்படக்கூடிய ஒன்று, பொதுவாக சிறு வயதிலேயே அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அவ்வாறானவர்கள் பொதுவாக 3 அல்லது 4 நேரம் இன்சுலின் ஏற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறான நோயாளிகள் நோன்பு பிடிப்பதில் கொஞ்சம் கடினம் இருக்கும். ஒரு சில டைப் 1 நோயாளிகள் 3 அல்லது 4 நேரம் இன்சுலின் பாவிக்கக்கூடிய அந்த டைப் 1 நோயாளிகள் சிலர் நோன்பு பிடிக்க முடியும். அப்படி நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் கூட அவர்கள் மிக மிக கவனமாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு தினமும் அல்லது வேண்டிய நேரம் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த துறை சார்ந்த வைத்தியர் அல்லது ஒரு அந்த துறையில் தேர்ச்சி பெற்ற தாதி, அதாவது டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் நர்ஸ் ஒருவர் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, அதாவது வேண்டிய நேரம் டெலிஃபோனில் அவர்களுடைய குருதியின் குளுக்கோஸ் அளவுகளை வைத்து எவ்வளவு மாற்றங்கள் செய்ய வேண்டும், நோன்பில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறான நிலைமை இருப்பின் டைப் 1 நோயாளிகள் சிலருக்கு நோன்பு பிடிக்கலாம். பெரும்பாலான டைப் 1 நோயாளிகளுக்கு நோன்பு பிடிப்பதில் கடினங்கள் இருக்கும். அவ்வாறு நோன்பு பிடிப்பதில் அவர்களுக்கு கடினம் இருந்தால் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு அதற்கு ஃபித்தியா கொடுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. அதே நேரம் டைப் 2 நோயாளிகள் பொதுவாக 2 நேரம் இன்சுலின் பாவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது முக்கியமாக நாங்கள் மிக்ஸ்ட் இன்சுலின் என்று சொல்லுவோம். மிக்ஸ்ட் இன்சுலின் என்று சொல்வது நாங்கள் மிக்ஸ்டால் என்று சொல்லுவோம், அல்லது ஹியூமிலின் 70-30 என்று சொல்லுவோம், அல்லது வைத்தியசாலையில் சில வேளையில் உங்களுக்கு அரசாங்க வைத்தியசாலையில் வசியூலின் 70-30 என்று சொல்லக்கூடிய மருந்துகளை தருவார்கள். இவ்வாறான மருந்துகள் காலையிலும் இரவிலும் பாவிக்கப்படுகின்றது. சாதாரண தினங்களில் காலையில் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் முன்னர் சுமார் 15 முதல் 20 நிமிடங்களுக்கு முன்னரும், இரவில் சாப்பாட்டுக்கு ஒரு 15 முதல் அல்லது 20 முதல் 30 நிமிடங்களுக்கு முன்னரும் இந்த இன்சுலின் பாவிக்கப்படும். அதே நேரம் இன்னும் சிலர் நாங்கள் ஒன்ஸ் அ டே லாங் ஆக்டிங் இன்சுலின் என்று சொல்லுவோம். லென்டஸ் அல்லது அபசக்லா போன்ற இன்சுலின்கள் இலங்கையில் காணப்படுகின்றன. அவை ஒரு நேரம் இரவில் அல்லது காலையில் பாவிக்கக்கூடிய மருந்துகள். அந்த ஒரு நேரம் பாவிக்கக்கூடிய அந்த நீண்ட நேரம் தொழிற்படக்கூடிய இன்சுலின் விலை கூடியது. அதில் அரசாங்க வைத்தியசாலையில் கிடைப்பதில்லை. அது தனியார் இடங்களில் மாத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்சுலின். அந்த இன்சுலினை பாவிப்பவர்கள் சாப்பாட்டு நேரங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ ஒரு நேரம், அதாவது வலிமையாக ஒரு நேரத்துக்கு அந்த இன்சுலினை எடுக்க வேண்டும். எனவே நோன்பு காலம் என்று வரும்போது இந்த இன்சுலின்களின் அளவுகள் மாற்றப்பட வேண்டும், நேரங்களும் மாற்றப்பட வேண்டும். நாங்கள் முக்கியமாக இன்சுலின் பாவிக்கும் போது அந்த 2 நேரம் கொடுக்கக்கூடிய இன்சுலினை எடுத்தோம் என்று சொன்னால் அது காலை நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாகவும் மாலை நேரத்தில் கொஞ்சம் குறைவான அளவிலும் கொடுக்கப்படும். சிலருக்கு மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஒரே அளவு கொடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. தற்போது நோன்பு காலத்தில் நாங்கள் சஹர் நேரத்தில் அந்த காலையில் நாங்கள் வலமையாக எடுத்துக்கொண்டு அந்த பெரிய தொகை இன்சுலினை எடுக்க முடியாது. ஏனெனில் நீரிழிவு நோயாளிகள் மாத்திரமல்ல, ஏனைய எல்லாரும் தான் சஹர் நேரத்தில் வயிறு நிறைய வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, மிக குறைவான அளவு சாப்பிட வேண்டும். அத்தோடு மரக்கறி பல வகைகள் போன்றவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுக்கும்போது நாங்கள் ஒரு காலை நேரத்தை தாண்டும் போது எங்களுக்கு தொடர்ச்சியாக குளுக்கோஸை உடம்புக்கு கொடுக்கக்கூடிய அளவு உணவு உடம்பில் இருக்க மாட்டா வயிற்றில் இருக்க மாட்டாது. எனவே நாங்கள் சஹர் நேரம் எடுக்கக்கூடிய இன்சுலின்
குறைக்கப்பட வேண்டும். அதாவது அந்த காலை நேர இன்சுலின் குறைக்கப்பட வேண்டும். உதாரணமாக நீங்கள் 30 யூனிட் மிக்ஸ்டார்ட் அல்லது ஹியூமிலின் 70-30 எடுக்கக்கூடியவராக இருந்தால் அல்லது நோவோ மிக்ஸ் 30 எடுக்கக்கூடியவராக இருந்தால் அது 30 யூனிட் எடுக்கக்கூடியவர் ஒரு 15 யூனிட் அல்லது 10 யூனிட்டுக்கு குறைக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் சஹர் நோன்பு திறக்கும் நேரத்தில் நோன்பு திறந்தவுடன் பொதுவாக நீரிழிவு நோயாளிகளில் அந்த குருதியில் குளுக்கோஸின் அளவு திடீரென அதிகரிக்கும். முக்கியமாக நாங்கள் குடிக்கக்கூடிய அரிசி கஞ்சி, அதன் மூலம் மிக மிக விரைவாக குருதியில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும். அதே நேரம் நாங்கள் வேறு ஏதாவது இனிப்பு பதார்த்தங்களையும் சாப்பிட்டால் இன்னும் அதிகரிக்கும். எனவே நாங்கள் நோன்பு திறந்த உடனே தண்ணீரை மாத்திரம் குடித்துவிட்டு உடனே இன்சுலினை அடித்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தான் நீங்கள் சாப்பிட தொடங்க வேண்டும். அதே போன்று நீங்கள் காலையில் எவ்வளவு இன்சுலின் எடுக்கின்றீர்களோ, உதாரணமாக காலையில் நீங்கள் 20 யூனிட் எடுப்பதாக இருந்தால் நோன்பு திறந்தவுடனும் அதே டோஸை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் சஹர் நேரத்தில் குறைவாக எடுக்க வேண்டும். எனவே முக்கியமாக விளங்கிக்கொள்ள வேண்டியது, நீங்கள் நோன்பு திறந்த உடன் அதாவது தண்ணீர் ஒரு முறை குடித்துவிட்டு இன்சுலினை அடித்து கொண்டு அதன் பின்னர் தான் நீங்கள் சாப்பிட தொடங்க வேண்டும். சாப்பாடும் மிக குறைவாக சாப்பிட வேண்டும். ஆனால் ஒரு அதிலும் மரக்கறி வகைகள் புரதங்களை சேர்த்து கொண்டால் நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த மாப்பொருளும் கொஞ்சம் மெதுவாக உறிஞ்சப்படும். எனவே இதில் இந்த டோஸ்களை பொறுத்த வரைக்கும், இன்சுலின் டோஸ்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வைத்தியர் முடிவு செய்வது சிறந்தது. அதுவும் ஒரு நோன்பை பற்றிய விளக்கம் உள்ள ஒரு வைத்தியர் தெரிவு செய்தால் தான் நல்லாக இருக்கும். சில வேளை நோன்பை பற்றி அறவே எதுவுமே தெரியாத ஒரு வைத்தியர் சில வேளை அந்த முடிவை எடுக்கும்போது பிழைக்கக்கூடிய ஒரு ஒரு சான்சஸ் இருக்கின்றது. அத்தோடு நீங்கள் கட்டாயம் இந்த இன்சுலின் பாவிப்பவர்கள் நோன்பு திறந்தவுடன் இன்சுலினை எடுத்துக்கொண்டு நோன்பு திறந்து சுமார் 2 மணித்தியாலங்களின் பின்னர் உங்களது குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவை பரிசோதிக்க வேண்டும். அவ்வாறு பரிசோதித்து பார்த்து உங்களுக்கு விளங்கும் இது இந்த இன்சுலின் போதுமாக இருக்கின்றதா அல்லது கூடுதலாக இருக்கின்றதா அல்லது குறைவாக இருக்கின்றதா என்பதை முடிவு செய்ய முடியும். அதாவது 2 மணித்தியாலங்களின் பின்னர் உள்ள குருதியில் குளுக்கோஸின் அளவு மிக கூடுதலாக இருந்தால் நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் அடிக்கக்கூடிய இன்சுலின் அளவை கொஞ்சம் கூட்ட வேண்டும். அதே போன்று உங்களது குருதியில் குளுக்கோஸின் அளவு 100க்கு கீழே சென்று விட்டால் நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் நோன்பு திறந்து விட்டு அடிக்கக்கூடிய இன்சுலின் அளவை கொஞ்சம் குறைக்க வேண்டும். சரியான அளவுகள் இருந்தால் சுமார் ஒரு 120க்கும் ஒரு 180க்கும் இடைப்பட்ட அளவில் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே அடிக்கக்கூடிய அதே அளவு இன்சுலினை அடித்துக்கொள்ளலாம். இதே போன்றுதான் நீங்கள் சஹர் நேரம் எடுத்துக்கொண்ட இன்சுலினையும் எவ்வாறு இது தொழிற்படுகின்றது, இது போதுமானதா என்பதை அறிந்து கொள்ள என்ன செய்யலாம் என்றால் நீங்கள் ஒரு காலை ஒரு 10 மணி அல்லது 11 மணி நேரத்தில் சுகரை பார்ப்பது, அதே நேரம் அசர் நேரம் அடுத்தது நோன்பு திறக்க கிட்டவாகிய நேரங்களில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எடுக்கக்கூடிய இன்சுலின் அளவு போதுமானதா அல்லது கூடுதலாக இருக்கின்றதா என்பதை விளங்கிக் கொள்ளலாம். எனவே முக்கியமாக இன்சுலின் எடுப்பவர்கள் நேரங்களை அதாவது தலைகீழாக மாற்ற வேண்டியிருக்கின்றது. நீங்கள் காலையில் அடித்த அளவுகளை நோன்பு திறக்கும் நேரத்திலும் இரவில் அடித்த அளவிலிருந்து கொஞ்சம் குறைத்து சஹருக்கு எடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் எனது இந்த பக்கத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்விகளை இட்டால் எனக்கு தேவையான விளக்கத்தை தரலாம். அதே போன்று எங்களுடைய ஏதாவது ஒரு ஒரு வைத்திய துறையை சேர்ந்தவர்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.